வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி கேட்டேன்னா, இது வந்து ஒரு ரவையை வச்சு ஒரு ஸ்வீட் பணியாரம் ஒரு கார பணியாரம் ரெண்டும் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கோ. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு கப் ரவா, அதே மாதிரி ஈக்குவல் அமௌண்ட் சுகர், ரெண்டையும் ஒன்றா கலந்துருங்கோ. ஒரு ஹாஃப் அ டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. இதுக்கு வந்து இந்த தண்ணியும் இதில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். ஒன்றே ஹால் கப் கிட்ட தண்ணி வைங்க போகிறோம். தண்ணி நல்லா தலைக்கட்டும். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கோ. இது நம்ம இதில் போட்டு இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் இதை போட்டு கலக்க போகிறோம். கலந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆற விட்டுட்டு இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். அப்போ வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக, மேலே வந்து அவுட்டர் பார்ட் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும். இந்த பணியாரம் நீங்கள் நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கோ. எனக்கு சொல்லி கொடுத்தவா இப்படி தான் சொல்லி கொடுத்தா, இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது, அதனால் இதை உங்களுக்கு இல்லாமல் சொல்லலாமேன்ட்டு பண்ணேன். தண்ணி நல்லா தலைக்கட்டும், பார்க்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தலைச்சாச்சு. அடுப்பை சின்னதாக வச்சுருங்கோ. வழக்கம் போல் நான் சொன்ன மாதிரி இந்த சர்க்கரை ரவை ஏலக்காய் பொடி கலந்ததை இதில் அப்படி கலக்கலாம். நல்லா தலைக்கிறது இந்த ஸ்டேஜில் இதை நல்லா கலரி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இந்த ஒன்றுக்கு, அதாவது ஒரு கப் ரவைக்கு ஒன்றே ஹால் கப்புக்கு மேலே தண்ணி வைக்காதீங்கோ, கரெக்டாக இருக்கும் அது. இது கெட்டியே ஆகணும் நமக்கு. மூடி வச்சு அடுப்பை வந்து செம்மில் வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது அப்படியே வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸாக நல்லா மூடி வச்சு இந்த மாதிரி கலரினேலாம் ஒட்டாமல் நல்லா வந்துடும், இந்த மாதிரி கெட்டியாகிடணும். இது ஆறுனப்புறம் தான் நம்ம இதை தொட முடியும். ஸோ இதை அப்படியே சைடில் எடுத்து வச்சு ஆற விட்டுடலாம். நம்ம இதில் எதுவும் நெய் நம்ம எதுவுமே சேர்க்கலை, அப்படியே இருக்குது. ஸோ இது அப்படியே அடுப்பை அணைச்சிடுறேன், மூடி போட்டு ஆற விட்டுட்டு கொஞ்சம் ஆறுனப்புறம் பார்க்கலாம் இதை. ஸோ இந்த ஸ்வீட் பணியாரத்துக்கு பண்ணது நமக்கு ஆற வச்சு வச்சுருக்கோம். இப்போ இந்த கார பணியாரத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு கப் ரவை. இந்த ஒரு கப் ரவைக்கு 1/2 கப் தயிர் எடுக்க போகிறோம். கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தால் நல்லது தான். இது கொஞ்சம் ஊறின்னு இருக்கட்டும். இப்போ நம்ம இதை இதில் போட வேண்டியதெல்லாம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இதில் போட்டு அதுக்கப்புறமா நம்ம பணியார குழி தெரியும் இல்லையா அவங்களுக்கு தான், இது மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கும் அப்பக்கார, இதில் தான் நம்ம அதை பண்ணணும். ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் விடுறேன், ஒரு சின்ன டீஸ்பூன் விட்டுருக்கேன். கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன். எப்படி நம்ம பணியாரத்துக்கெல்லாம் பண்ணிப்போமோ அதே மாதிரி தான் இதுவும். ஜஸ்ட் கொஞ்சம் ரவையில் பண்ணுறோம், அதனால் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா இதுவாக இருக்கும். கருவேப்பில பச்சை மிளகா, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகா போட்டுருக்கேன். வெங்காயம் 1 பெருசு பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். இஞ்சி 1/2 இன்ச் துண்டும் திரிகினது.
இது வதங்கின்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக எடுத்து பாருங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன். இது சோடாப்பு ஒரு சின்ன பிஞ்ச் போடுங்க இதில், ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்கெல்லாம் இது வதங்கிட்டும் இதை வந்து இதில் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கேரட், இதெல்லாம் கொஞ்சம் அடிஷ்னல் டேஸ்ட்டுக்கு குழந்தையில சாப்பிட வைக்கிறதுக்கு தான். ஒரு சின்ன கேரட்டையும் இதில் போடுறேன். கொத்தமல்லி இல்லை லேவிஷாக போட்டுருங்கோ. இப்போ அரை கப் தயிர் வட்டோம், இன்னொரு அரை கப்பு தண்ணி விடணும். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேட்டர் ரெடி ஆகிடுது. இப்படி எடுத்து நீங்கள் ஸ்பூனில் போடுற மாதிரி இருந்தாலே போகும். ரொம்ப கெட்டியாக இருக்குன்னு இன்னொரு ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டுக்கிறேன். இந்த எதுக்கு இந்த பருப்பெல்லாம் இதில் வறுத்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அது நம்ம இந்த பணியாரத்தை சாப்பிட்றதே அதெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக கடிபடும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதெல்லாம் எல்லாத்துலேயும் ஒரு சொட்டு சொட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்ல சூடாட்டும், அதுக்கப்புறமா இதை விடலாம். இப்போ ஸோ எண்ணெய் காஞ்சிடுத்து திருப்பி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து ஒரு ஒரு இதுலேயும் ஹாஃப் ஆஃப் போடுங்க போகிறோம். பணியாரங்கிறது இது வரைக்கும் நம்ம வந்து இட்லி தோசை மாவு பண்ணியிருப்போம், ஆர் நம்ம கோதுமை மாவில் பண்ணியிருப்போம், அப்படி தான் பண்ணியிருப்போம். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா நம்ம இந்த மாதிரி பண்ணுறது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். இந்த மாதிரி மூடி வைங்க. இந்த மேலே இருக்கிற அந்த ரவை வந்து வேகணும், திருப்பி விடுறதே அது வேகாமல் இருந்ததுன்னா உடஞ்சி போய் அப்படியே உதிர்ந்து போயிடும். இது அப்படி மூடிட்டோன்னு வச்சுக்கோங்கன்னா மேலே ஃபுல்லாக வெந்த மாதிரி ஆகிடும். அடுப்பு சின்னதாக வச்சுக்கோங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு இப்படியே இருக்கட்டும், ஒரு 2-3 மினிட்ஸ் கண்டிப்பாக இப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்னொரு சைடும் இப்படி நல்லா ரோஸ்ட் ஆக விடலாம். ஸோ எகெயின் இன்னொரு தடவை திருப்பி விடலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் திருப்பி விட்டு நல்லா ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் கலரில் வந்தப்புறமா இதை எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக எடுத்து ரெண்டு சைடும் நல்லா வெந்திருக்குன்னா இந்த மாதிரி 4 காலை உள்ளே குத்தினா மாவு ஒட்டிக்கக்கூடாது. எதுவுமே ஒட்டில் பாருங்கள், அப்போ நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா ரெண்டு சைடும் நல்லா கிறிஸ்பியாகவும் எடுத்துது. ஸோ இது ரெடியாக எடுத்து இதை எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இதில் கேரட்லாம் போட்டுக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஸோ சூப்பரான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் இது ரெடி. கையில் என்னென்னா நெய் தடவிக்கோங்க, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ், இந்த ரவை சர்க்கரை ஏலக்காய் பொடி வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு உள்ளங்கையில் இப்படி தட்டிக்கோங்க ஃப்ளாட்டாக. நெய் தடவினா ஒட்டிக்காமல் இருக்கும், ஸோ நெய் தடவிக்கோங்க கையில். நெய் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும் அந்த பணியாரம் அதுவாக.
ஓரத்துலலாம் வெடிப்பு இல்லாத கரெக்டாக இது பண்ணி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இது ஒரு நாள் ஈவினிங்க்கு வந்து இது ரெண்டுமா ஒரு ஸ்வீட் அண்ட் ஒரு சேவரி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெடியாகும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்ச அப்புறமா ஒன்று ஒன்றா இதில் அப்படியே போடலாம். அடுப்பு மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். ஸோ இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ஒரு சண்டே வீக்கெண்டுக்கு உண்டான ஒரு ஸ்நாக்ஸ். நீங்கள் எப்படி வேணால் அதை எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு வெர்ஷன். ரவையை வச்சு, ஏன்னா ரவையை வந்து உப்மா மட்டும்தான் பண்ண முடியும் இல்லை ரவை தோசை தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறதுல இதெல்லாமும் ரவையில் பண்ணலாம் அப்படின்றது காமிக்கிறதுக்கு தான். இது நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே, குழந்தைகள் பெரியவா எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்க. இது நல்லா கோல்டன் கலர் வந்தது நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆனால் சொன்ன மாதிரி மெஷர்மெண்ட் மட்டும் எல்லாத்துக்கும் கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த கார அப்பத்துக்கு, அதாவது கார பணியாரத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு கப்பு ரவைக்கு அரை கப்பு தயிர் போகும். அதே மாதிரி இதுக்கு வந்து ஒரு கப்பு ரவா, ஒரு கப்பு சர்க்கரை, ஒரு கப்பு ஒன்றே கால் கப்புக்கு மேலே தண்ணி வைக்காதீங்க. அப்போ தான் கரெக்டாக இந்த மாதிரி கெட்டியாக ரவுண்டாக உங்களுக்கு உருட்டுறதுக்கு வரும், பொறிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்போ தான். ஸோ சும்மா இந்த அளவில் மட்டும் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அப்படியே பண்ணினேன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். பட் எந்த அளவு கப்பு நீங்கள் எடுத்துக்கிறீளோ அதுதான் அளவு. நாங்கள் மெஷர்மெண்ட் கப் வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டாம். நீங்கள் எந்த உங்கள் ஆற்றுல இருக்கிற டபரா எடுத்துட்டேன்னா கூட அந்த டபரா தான் உங்களுக்கான அளவு. ஸோ இது நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி எடுத்துருங்கோ. இது எல்லாருக்கும் ஒரு உபயோகமான ஒரு ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட் ரெண்டுமே. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.